ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 20,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 324 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 11th March வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கான ஒர்க்குமே வந்து இருக்கும். ஸோ இதில் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசோசியேட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், டெப்டி சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், யங் ப்ரொஃபஷனல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், பிளாக் டீம் லீடர், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி வந்து ஒரு 7 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 324 வேகன்சி இருக்குது. ஸோ அந்தந்த போஸ்டிங் வரையும் உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் அசோசியேட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் டெலிகம்யூனிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஸோ 1 lakh வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்துருக்கும். இதுக்கு ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெப்டி சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் 50 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதாவது MBA, அப்படி இல்லைனா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். 75,000 இதுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் பாருங்கள் இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. யங் ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் 28 இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது MBA இல்லைனா ரூரல் மேனேஜ்மெண்ட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 45,000 இதுக்கான சேலரி இருக்கும். ஸோ அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MBA நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ரூரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 40 வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். 42,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து எனி டிசிப்ளின் தான் கொடுத்துருக்காங்க. எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா அக்ரி மேனேஜ்மெண்ட் இல்லைனா ரூரல் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரியை வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். 20,000 வரைக்கும் இதுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இது ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து ஒரு 324 வேகன்சி வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் 2-3 போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் ஏதாவது ஒரு போஸ்டிங் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இதில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பாருங்கள். இதில் வந்து ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஐ அக்ரி டு ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணி ஸோ ப்ரொசீட் ஆன் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் பாருங்கள் கீழே வந்து நியூ கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கிளிக்கேர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கான இது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதான் அதுக்கான ப்ரொசீஜர். இது படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.